வன்னியர்களுடைய வலிமை என்ன, அவங்க என் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருந்தாங்க, அவங்கள்ட்ட எனக்கு இருந்த செல்வாக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு எம்ஜிஆர் அவர்கள் ரொம்பவே ஷாக் ஆனார் அப்படின்னு தன்னுடைய ஒரு ஃப்ளாஷ்பேக் நிகழ்வை பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. இது சம்மந்தமாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வன்னியர் இடஒதுக்கீடு சம்மந்தமாக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. ஒரு வார தொடர் சாலை மறியல் நடத்தப்பட்டாங்க. அதில் ஒரு 21 பேர் வந்து துப்பாக்கியால் அடிச்சும் சுட்டும் கொல்லப்பட்டாங்க. அப்போ தமிழகத்தில் முதலமைச்சராக எம்ஜிஆர் அவர்கள் தான் இருந்தார். ஆனால் அந்த சமயத்தில் அவர் தமிழ்நாட்டில் இல்லை, மருத்துவ சிகிச்சைக்காக அவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க்கில் அங்கே அட்மிட் ஆகியிருந்தார். ஸோ அவர் தமிழ்நாட்டுக்கு திரும்பிட உடனேயே இடஒதுக்கீடு கோரிக்கைகள் சம்மந்தமாக 93 சங்கங்களுடைய பிரதிநிதிகள் வந்து 1987 நவம்பர் 21 தமிழக அரசினுடைய தலைமை தேர்தலில் அவர் அழைத்து பேசினார். வன்னியர் சங்கத்தினுடைய சார்பில் நானும் வன்னியர் சங்க தலைவர் சா சுப்பிரமணியம், பேராசிரியர் தீரன் உள்ளிட்ட நிர்வாகிகள்லாம் அந்த ஒரு நிகழ்வில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். அந்த ஒரு சந்திப்பில் வன்னியர்களுடைய சமூக கல்வி பொருளாதார வேலைவாய்ப்பு நிலை எவ்வளவு மோசமாக இருக்கிறது அப்படின்ற விஷயங்கள் பற்றி நாங்கள் அவர்கிட்ட பேசினோம். குறிப்பாக வன்னியர்களுக்கு எதுக்காக 20% இதை ஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்றத ஒரு விஷயம் பற்றியும் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக அவர்கிட்ட நான் விளக்கி பேசினேன். தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் மட்டும் இல்லாமல் தமிழக அரசுக்கு வரி செலுத்துறதுலையுமே வன்னியர்கள் தான் ஒரு முதன்மையான சமுதாயம். சொத்து வரி ஆகட்டும், நிலவரி அப்படின்னு அனைத்து வகையான இந்த வரிகளையும் தவறாமல் செலுத்தக்கூடிய ஒரு பிரிவினர் தான் வன்னியர்கள். வெற்றிலை பாக்கு, பீடி, சிகரெட்னு உணவுப் பொருட்களில் அன்றாட பயன்படுத்தக்கூடிய பல பொருட்கள்லேயும் டைரெக்டாக அவங்களுக்கு நாங்கள் வரி செலுத்திகிட்டு இருக்கோம். தமிழக அரசுக்கு இப்படி நேரடியாக நாங்கள் நிறைய வரிகள் செலுத்தினாலும் மறைமுக வரியாக இருந்தாலும் அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது வன்னியர் சமுதாயம்தான். ஆனால் எங்களுடைய சமுதாயம் வந்து சமூக ரீதியாகவும் கல்வியிலையுமே ரொம்பவும் பின்தங்கிய நிலையில் தான் இருக்காங்க. பொருளாதார நிலைமையும் ரொம்பவும் மோசமாக தான் இருக்குது. வன்னியர் சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்க யாருமே ஒரு பெரும் நிலக்காரர்கள் கிடையாது. அவங்க யார்கிட்டையுமே ஒரு 100 ஏக்கர் 200 ஏக்கர் பரப்பளவு நிலங்கள்லாம் கிடையாது. எங்கள் சமுதாயத்தில் பெரும்பாலுமே இருக்கக்கூடிய எல்லாருமே சின்ன சின்ன நிலங்களை வச்சுருக்கவங்க தான். உழவர்களாக இருக்கலாம் அல்லது விவசாய கூலி தொழிலாளர்களாக இருக்கலாம். இந்த மாதிரி தான் எங்களுடைய ஆட்கள் இருக்காங்க. இந்த நிலையில் எங்களுடைய சமுதாயத்தை முன்னேற்றணும் அப்படின்னா அதுக்கு கல்வியும் அரசு வேலைவாய்ப்பும் கட்டாயம் தேவை. ஆனால் தமிழக அரசு வேலைவாய்ப்பும் கல்வியும் எங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை. தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 50% விழுக்காடு இதை ஒதுக்கீடு வழங்கப்படுது. ஆனால் வன்னியர்களுக்கு ஒரு விழுக்காடு கூட கிடைக்கிறது இல்லை. வன்னியர்கள் தான் 20% விழுக்காட்டுக்கும் கூடுதலான மக்கள் தொகையை கொண்ட ஒரு பெரும்பான்மை சமுதாயம். ஆனால் ஒரு விழுக்காடு தான் இடஒதுக்கீடு கிடைக்குது. தமிழக அரசினுடைய பல துறைகளில் வேலைவாய்ப்பில் எங்களுக்கு பிரதிநிதித்துவமே இல்லை. மருத்துவ படிப்பில் கூட அது சுத்தமாக கிடைக்கிறதே இல்லை. தமிழ்நாட்டில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ஒவ்வொரு ஆண்டும் 500 மருத்துவ படிப்பு இடங்கள் நிரப்புகிறாங்க. ஆனால் வன்னியர் சமுதாயத்தினருக்கு வெறும் 3 இடங்கள் மட்டும்தான் கிடைக்குது. உதாரணத்துக்கு தருமபுரி மாவட்டத்தை நாம் எடுத்துக்கலாம். தருமபுரி மாவட்டத்தில் வன்னியர்கள் தான் ஒரு பெரும்பான்மை சமுதாயம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய வன்னிய மாணவர்களில் ஒருவருக்கு கூட மருத்துவ படிப்பில் சேர்கிறதுக்கான இடம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு நான் எம்ஜிஆர்கிட்ட ரொம்பவும் ஆவேசமாகவே பேசினேன். முதலமைச்சராக இருந்தக்கூடிய எம்ஜிஆர் அவர்கள், மூத்த அமைச்சர்கள், தலைமை செயலாளர்கள்லாம் அங்கே கலந்துருந்தாங்க. எல்லாருமே அங்கே நான் பேசுகிறத ரொம்பவும் வியப்பாகவே பார்த்துட்டு இருந்தாங்க. நான் பேசி முடித்த உடனேயே அமைச்சர்களை எம்ஜிஆர் கோபமாக பார்த்தாரு. அப்போ அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்ததால் அவரால் கொஞ்சம் ஃப்ளூயண்ட்டாக, அதாவது சரளமாக பேச முடியல. இருந்தாலும் இதெல்லாம் ஏன்பா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கொஞ்சம் திக்கி தடுமாறி தான் கேட்டார். அதுக்கு அமைச்சர்கள் தரப்பில் இருந்து எந்த ஒரு பதிலுமே இல்லை. வன்னியர் சங்க சாலை முறையில் போராட்டத்துக்கு எதிராக ஒடுக்குமுறைகளை கட்டவிழ்த்து விட்ட அமைச்சர்களை குறித்தும் நான் முதலமைச்சர்கிட்ட எம்ஜிஆர்கிட்ட பேசினேன். நான் எங்களுடைய குற்றச்சாட்டுகளை அமைச்சர்களால் மறுக்க முடியவே இல்லை. பதில் கோர முடியாமல் அவங்களும் ரொம்பவே தடுமாறுறாங்க. அதே போல் காவல்துறை தலைவர் ஸ்ரீபாலுவும் அவரது காவலர்களும் செஞ்ச அட்டூழியங்களையும் நாங்கள் பட்டியலிட்டோம். வன்னியர்கள் மீது பொய் வழக்கு போடுறது அப்போவும் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கதா நான் அவற்றை சொன்னேன். அந்த நிலை தொடர்றதுனால அதை பற்றி எம்ஜிஆர் அவர்கள் நல்லாவே விசாரித்தார். தமிழக அரசினுடைய பேச்சு நடத்துவதற்காக திண்டிவனத்திலிருந்து கிளம்பியப்ப என்கூட பலரும் சென்னைக்கு வர தயாரானாங்க. ஆனால் யாரும் வர வேணாம் அப்படின்னு நான் அவங்கள தடுத்துட்டேன். ஆனாலும் 1000 மக்கள் திரண்டு வந்து தலைமைச் செயலகத்தில் அப்படியே சுற்று போட்டாங்க. அங்கே ஒரு மிகப்பெரிய கூட்டமே கூடியிருச்சு. எங்கே பார்த்தாலும் மஞ்சள் மயமாக தான் அப்போ காட்சி அளிச்சிச்சு. ஒட்டுமொத்தமாக 5000 மேற்பட்டோர் அங்கே கூடிட்டாங்க. அவங்களுடைய எல்லாருடைய கையிலையும் மஞ்சள் கொடிகள் தான் இருந்துச்சு. வன்னியர்களுடைய வலிமை என்ன, அவர்கள் என் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்காங்க, அவர்கள்ட்ட எனக்குள்ள செல்வாக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஒரு நிகழ்வை எம்ஜிஆருக்கு அப்படியே காமிச்சிருச்சு. எம்ஜிஆர் அவர்கள் ரொம்பவே வியந்து போனார். ஆனாலும் விண்ணை திரண்டு வரக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் தாலி உடஞ்சது போல் எங்களோட பேச்சு நடத்தி 1 மாதம் முடிந்ததுக்குள்ளாகவே, அதாவது 1987
டிசம்பர் 24 அதிகாலை எம்ஜிஆர் அவர்கள் காலமாயிட்டார். அதுக்கு முன்பாக வன்னியர்களுக்காக 13% இடஒதுக்கீடு வழங்க முடிவு செஞ்சு அதற்கான கோப்புகளையும் எம்ஜிஆர் தயாரித்து வச்சுருந்தார். அவர் மட்டும் இன்னும் சில வாரங்கள் உயிரோடு இருந்தால் நமக்கு 13% தனி இடஒதுக்கீடு கிடச்சிருக்கும். ஆனால் துரதிருஷ்டவசமாக எம்ஜிஆர் அவர்கள் மறைஞ்சுவிட்ட ஒரு நிலையில் அதுக்கு பிறகு சட்டத்துறையை கவனித்து வந்தக்கூடிய அமைச்சர் வந்து அந்த கோப்புகள் எல்லாத்தையுமே அழிச்சு விட்டதாகவும் தகவல்கள்லாம் தெரிய வந்துச்சு. எம்ஜிஆர் நம்மளுடைய கோரிக்கைக்கு ஆதரவாக இருந்தாலும் இயற்கையினுடைய சதியால் அப்போ நமக்கும் நம்ம சமூக நீதி கிடைக்கல அப்படின்னு பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்கள் கூறியிருக்காரு. ஸோ இப்போ இந்த ஒரு விஷயம்தான் மிகப்பெரிய அளவில் பலராலும் பகிரப்பட்டுட்டு வருது. ஏன்னா இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடக்கிற நிலையில் ராமதாஸ் அவர்களுடைய இந்த ஒரு அறிக்கை அவருடைய நினைவுகளை தூண்டுற விதமாகவும் இந்த இடஒதுக்கீடு சம்மந்தமாகவும் ஒரு முக்கியமான கருத்தை கொண்டு வந்திருக்கு. குறிப்பாக இது சம்மந்தமாக நிறைய ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு சமூக வலைதளங்களில். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.